ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களையும். நம்ம வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நமக்கு மிகப்பெரிய வறுமையை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக நிர்வாண நிலையில் நாம் ஒரு சில வேலைகளை செய்யவே கூடாது. இப்படி செய்கிறதன் மூலமாக நம்ம வீட்டில் அதிகப்படியான கஷ்டங்கள் உண்டாகும். விஷ்ணு புராணத்தில் மனிதர்களோட நலனுக்காக நிறைய விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு மனிதன் எப்படி ஆடை அணியணும் சொல்லி தெளிவாக விஷ்ணு புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆடை அணியாமல் இருப்பது பஞ்சபூதங்களை அவமானப்படுத்தும் செயலாக பார்க்கப்படுது. ஆகையால் குளிக்கும்போது குறைஞ்சது சிறிய அளவு உடையாவது நம்ம அணிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சாமி கும்பிடும்போது குறைஞ்சது இரண்டு ஆடைகளையாவது நம்ம உடுத்தியபடி தான் சாமி கும்பிடணும். நிர்வாண நிலையில் நம்ம செய்யக்கூடாத ஒரு சில வேலைகளை பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிர்வாணமாக குளிக்கக்கூடாது. விஷ்ணு புராணத்தில் 12வது அத்தியாயத்தில் ஒரு மனிதன் குளிக்கும்போது நிர்வாணமாக குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நம்ம குளிக்கும்போது எப்பவுமே சிறிய அளவிலான உடையாவது அணிஞ்சுக்கிட்டு தான் குளிக்கவே ஆரம்பிக்கணும். சனாதன தர்மத்தின்படி நீரின் கடவுளாக வர்ண பகவான் பார்க்கப்படுறாரு. நீங்கள் குளிக்கும்போது ஆடை இல்லாமல் குளித்தால் நீரின் கடவுளான வர்ண பகவானை ஆமானப்படுத்தும் செயலாக அது பார்க்கப்படும். தண்ணீர் நம்மளோட வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான பங்கை வகிக்குது. நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்காரு. இதன் காரணமாக தாங்க நம்ம வீட்டு பெரியவங்க நம்ம ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கதையில் பகவான் கிருஷ்ணர் கோபிகளோட ஆடைகளை திருடிடுவார். ஒரு மனிதன் குளிக்கும்போது ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது அப்படிங்கிற தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தாங்க பகவான் கிருஷ்ணர் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தியிருக்காரு. நிர்வாணமாக உறங்கவே கூடாது. நண்பர்களே, நிறைய நபர்கள் இரவு தூங்கும்போது நிர்வாணமாக தூங்குறதான் விரும்புவாங்க. ஆனால் சாஸ்திரப்படி இது மிகப்பெரிய தவறு. நைட்டு தூங்கும்போது நம்ம உடை இல்லாமல் தூங்கினோம்னா அது சந்திர கடவுளை அவமானப்படுத்தும் செயலாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் தாங்க முன்னோர்கள் நம்மளை பார்க்க வருவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஆடை இல்லாமல் நிர்வாணமான நிலையில் தூங்கிட்டு இருந்தால் எது அவங்கள சங்கடப்படுத்தும். எனவே நம்மளை ஆசீர்வாதம் செய்யாமையே அவங்க திரும்பி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் இரவு நிர்வாணமாக தூங்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். நிர்வாணமாக சாமி கும்பிடக்கூடாது. ஒரு சில மூடர்கள் சாமி கும்பிடும்போது நிர்வாண நிலையில் வணங்குவாங்க. இது ரொம்ப பெரிய தவறு. ஒரு சில போலி சாமியார்கள் நிர்வாண பூஜை செய்கிறதையும் நிர்வாண யாகங்கள் நடத்துகிறதையும் செய்திகள் மூலமாக நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மிகப்பெரிய தவறு. விஷ்ணு புராணத்தின்படி நம்ம சாமி கும்பிடும்போது சிறிய அளவிலான உடைய அணிந்தபடி தான் சாமிக்கு முன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நிர்வாண நிலையில் கடவுளை வணங்கும்போது பூஜை செய்வதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. மேலும் கடவுளோட சாபத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டி இருக்கும். ஆகையால் தயவு செஞ்சு இது தவறை செய்யாதீங்க. அச்சமண சடங்கின் போது நாம் நிர்வாணமாக இருக்கக்கூடாது. நண்பர்களே, அச்சமண சடங்கு அப்படிங்கிறது பிராமணர்கள் சந்தியாவந்தனத்தின் போது செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சடங்கு. நாம் பிரார்த்தனை செய்யும் போதும் மிகப்பெரிய அளவில் யாகம் நடத்தும் போதும் தூய்மைக்கான மந்திரங்களை சொல்லி தண்ணீர் குடிக்கும் சடங்கு தாங்க அச்சமணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த சடங்கின் போதும் உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்து எதயத்தை தொடும் அளவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணியை குடிப்பாங்க. விஷ்ணு புராணத்தின்படி இந்த சடங்கை நாம் நிர்வாணமாக செய்யவே கூடாது. ஒருவேளை இந்த அச்சமண சடங்கை நிர்வாணமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பூஜை செய்வதற்கான பலனும் யாகம் நடத்தியதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடவுளோட சாபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தயவு செஞ்சு எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.